ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளை தேவன் நமக்கு தந்தார். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக தேவாதி தேவனுக்கு நாம் கோடி கோடி நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே வாக்குமாறாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொண்டு வாக்குத்தத்தங்களை நம்புவோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் முகத்தை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு கூட நாம் விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் திட்டமிட்டவைகள், தடைப்பட்டு போனவைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் கைபலன்களை, உங்கள் ஆசீர்வாதங்களை இரண்டத்தனையாக உயர்த்த தேவன் அற்புதராக இருக்கிறார். ஏசாயா 43:19 இந்த நாளின் வாக்குத்தத்தமாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தந்த இதோ ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் இந்த வேத வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவந்தார வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா! நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவமானவர், அதிசயமானவர். அவர் தன் பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் மக்களுக்கு புதிய விடுதலையை கொடுத்தார். அவர்கள் கட்டாத, அவர்கள் நட்டு வைக்காத புதிய வீட்டை கொடுத்தார். புதிய கனித்தர மரங்களை கொடுத்தார். ஆமென் அன்பானவர்களே. ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தில் வந்த ஒரு குஷ்டரோகி, இதோ அசுத்தமான நோய் கொண்டவன், சாப நோய் கொண்டவன், ஆண்டவர் அவனை தொட்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து அவன் குஷ்டரோகங்கள் நீங்கபடி செய்தார். அவனுக்கு புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு புதிய உடல் சுகம் அவருக்கு வந்துவிட்டது. ஆமென் அன்பானவர்களே. நம் தேவன் புதிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவர். புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு தருகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில புதிய கதவுகளை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து திறக்கிறவர். உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறவர். புதிய சமாதானத்தை அவர் கொடுக்கிறவர். ஆமென் அன்பானவர்களே. 51:10 பாருங்கள். தாவீது தேவனிடத்துல, தேவனே எனக்கு புதிய இதயத்தை உண்டாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். அதே போல தேவன் அவருக்கு புதிய இதயத்தை கொடுத்தார், புதிய சிங்காசனத்தை கொடுத்தார், புதிய அபிஷேக வல்லமைகளை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். 2 Corinthians 5:17 இதைத்தான் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் இதோ பழையவைகள் ஒழிந்து போகிறது, எல்லாமே புதிதாய் மாறிவிடுகிறது என்று சொல்லி. ஆம், நம்முடைய தேவாதி தேவன் புதியவைகளை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து, புதிய வானத்தை, புதிய பூமியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே அவர் வருகிறார். கர்த்தருடைய வருகை இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு மிக ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒன்று. உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவருடைய வருகையைத்தான் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இன்றைக்கும் என் அன்பானவர்களே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் முழு இதயத்தோடு, உங்கள் முழு பலத்தோடு, உங்கள் முழு உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். புதியவைகளை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். புதிய உடல் சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புதிய நினைவுகளை தருவார். புதிய வாயை தருவார். அது துதியின் வாயாக இருக்கும். புதிய புதிய அடையாளங்களையும், புதிய புதிய அற்புதங்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவலுள்ளவர்களாக இருங்கள். நம்முடைய தேவன் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பாலும் தேனோடும் தேசத்திற்கு வனாந்தரத்தில் தேவன் வழிகாட்டி சென்றார். வாக்குத்தத்த பூமியை அவர்கள் அடையும்படி தேவன் செய்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய ஆவியானவர் இதோ உங்கள் முன்னும் பின்னமாக வந்து, அவர் தானே எல்லா இருள் சூழ்ந்த, எதிரிகள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் கூட உங்களுக்கு புதிய பாதையை காட்டி, உங்களுடைய பழைய எண்ணங்களெல்லாம் ஒழிந்து எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும், இதோ பெரிய இரட்சிப்பினுடைய முத்திரையும் உங்களுக்கு கிடைக்கும்படி புதிய நன்மைகளால் தேவாதி தேவன் உங்களை நிரப்புவாராக. இப்பொழுதே நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவனுடைய பாதத்தில் இந்த நாள் முழுவதும் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். இந்த மாதம் முழுவதும், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நேராய் வழிநடத்தப்படும் இந்த மாதத்தில்
புதிய ஆடைகள், புதிய பொருட்கள், புதிய வீடுகள், புதிய சம்பத்துக்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய அபிஷேகங்கள், புதிய மகிழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நாம் ஜபம் செய்வோம். அன்பின் நேச கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்று எங்களுக்கு நீர் புதியவைகளை கொடுக்க வாக்களித்ததற்காக ஸ்தோத்திரம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று வாக்களித்தவரே, நீர் புதிய காரியத்தை உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுதே செய்ய நீர் வல்லவர். என்னோடு ஜபிக்கிற உமது பிள்ளைகள் என்னென்ன விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்போடு கூட தேவனே உம்முடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அவைகளெல்லாம் புதியவைகளாக அவர்களுக்கு கிடைப்பதாக. புதிய எதிர்காலம் அவர்களுக்கு உண்டாகட்டும். புதிய ஊழியங்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். புதிய அபிஷேகம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். புதிய அடையாளங்கள் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் தேடுங்கள், புதியவைகள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.